வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஓமவல்லி இலை. மருத்துவ குணம் கொண்ட பல வகையான செடிகள் உள்ளன. அவற்றில் ஒன்று கற்பூரவல்லி, ஓமவல்லி என்றும் அழைக்கப்படும். அற்புதமான மருத்துவ குணங்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. கற்பூரவல்லி பாரம்பரியமாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு சளி மற்றும் இருமல் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது நரைமுடி மற்றும் பொடுகு போன்ற பிரச்சனைகளை நீக்கும் வல்லமை படைத்தது. எடை இழப்பு மற்றும் ஆஸ்துமா காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. கற்பூரவல்லி இலைகள் வாய்வு மற்றும் வயிறு உப்பசம் போன்ற வயிற்று பிரச்சனைகளை நீக்கும் தன்மை உடையது. கற்பூரவல்லி இலையிலிருந்து சாறை எடுத்து அதனுடன் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து நெற்றியில் பற்று போட்டால் ஜலதோஷம், தலைவலி அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். கபம் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இலையை அரைத்து தண்ணீரில் கலந்து கொதிக்க வைக்க வேண்டும். இவற்றுடன் ஏலக்காய், கிராம்பு, ஒரு ஸ்பூன் தேன் ஆகியவற்றை நன்கு கலந்து தினமும் இரு வேளை குடித்தால் 3 நாட்களில் நல்ல பலன் கிடைக்கும். கற்பூரவல்லி இலையில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் சருமத்துக்கும் கண்களுக்கும் பாதுகாப்பை தருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. மலச்சிக்கல் முதல் வாய்வு பிரச்சனை வரை தீர்ந்துவிடும். கற்பூரவல்லி இலைகளை கடலை மாவு, அரிசி மாவு போன்றவற்றுடன் ரோஸ் வாட்டர் கலந்து மிக்சியில் அரைத்து முகத்தில் பேஸ்ட் போல தடவி 20 நிமிடம் ஊற வைத்து பின்பு முகற்றை நன்கு கழுவிவிட்டால் முகப்பொலிவு கிடைக்கும். சிகரெட் பிடிப்பவர்கள் நுரையீரல் பாதிக்கப்படும். இதுவே பின்னால் புற்றுநோயாக மாறும். அப்படி ஒரு அபாயம் நெருங்குவது வருவதற்கு முன்பே இந்த கற்பூரவல்லி இலையில் உள்ள சாறை எடுத்து அதை நன்றாக சுண்டை காய்ச்சி பாதி அளவு எடுத்து வடிகட்டி குடித்து வர வேண்டும். இதனால் புகையினால் உண்டாகும் பாதிப்பிலிருந்து விடுபடுவதுடன் நுரையீரலின் பாதுகாப்பை காக்கும். நம்முடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக்கக்கூடிய இலைகள் என்பதால் இந்த செடியை கட்டாயம் வீடுகளில் வளர்க்க வேண்டும். மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் பயன்படுத்துவதுடன் விஷப்பூச்சிகளை நெருங்க விடாது. நன்றி, வணக்கம்.